எதனா பேசு உனக்கு தோன்றத. வணக்கம் டூ வி ஸ்குவாட். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு. ஸோ இனிமேல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் சேனலில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் அப்டேட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பல்சர் F250 டூரிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு வண்டியை பற்றி சொல்லணுன்னா, வண்டி வந்து ஒரு 250 cc, லைக் 249.5 cc, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பவர் அட் 24 bhp, அண்டு மேக்ஸிமம் டார்க் வந்து 21 நியூட்டன் மீட்டர். ஸோ உங்களுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், லைக் பவரும் டார்க்கும் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வண்டியில் கிடைக்கும், எல்லா ரெப் பேண்ட்லேயும் கிடைக்கும். ஸோ இது எப்படி பஜாஜ் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா, லைக் வந்து கியரிங் வந்து டாலராக வச்சுருக்காங்க. ஸோ என்னடா கியரிங் டாலராக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் எல்லா கியருமே டாலராக தான் வச்சுருக்காங்க, அதோட ரேஷியோ சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, லோ ஹண்ட்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, மிட்ரேஞ்சிலும் நல்லா பர்ஃபார்ம் கிடைக்குது, டாப் ஹண்ட்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ கேடிஎம்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஷார்ட்டர் கியர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ டப்பு 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 நீங்கள் கியர் மாற்றணும், அப்போ தான் உங்களுக்கு அதில் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, சிட்டியில் ஓட்ட முடியும். லைக் வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக கியர் சேஞ்ச் பண்ணணும். பட் நீங்கள் F250 எடுத்திங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் தேர்ட் கியரில் கூட வண்டியை விடலாம். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்டு என்னடா டூரிங் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு சிட்டி பர்பஸ் பற்றி பேசுகிறி அப்படின்னா, லைக் இதை நீங்கள் சிட்டி பர்பஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், டூரிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வேர்சட்டிலான வண்டி இது. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணுறேன். அண்டு டூரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் ரீசன் டூரிங் பண்ணுற எல்லாருக்குமே இந்த என்னது சார்ஜிங் சாக்கெட்டு. ஸோ அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதனாலே வந்து இந்த வண்டியை டூரிங்க்கு சஜஸ்ட் பண்ணலாம். அண்டு இன்னொரு ரீசன், இன்ஜினோட கேபபிலிட்டிங்க. லைக் வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 110 to 115 வரைக்கும் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணலாம் வண்டியில், க்ரூசிங் ஸ்பீட் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு, நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக 200 km ஸ்ட்ரெச் அடிச்சிருக்கேன், லைக் கேப்பே இல்லாமல் நிப்பாட்டாமல் கண்டினியூஸாக அரவுண்டு த ஸ்பீட் ஆஃப் 100 போயிருக்கேன், ஓகேங்களா. லைக் வந்து எனக்கு எந்த ஒரு லாகும் தெரியல, எனக்கு எந்த ஒரு எப்படி சொல்கிறது கம்ஃபர்ட் இல்லாத ஃபீல் தெரியல. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ரைடு. அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஈஸியாக என்னால் வந்து வண்டியில் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடிஞ்சது கான்ஸ்டண்ட்டாக என்னால். அண்டு ஸோ அதுக்கு காரணம் இதோட இதில் இருக்கிற சீட் கம்ஃபர்ட் தான். லைக் பிளேனும் சரி ரைடரும் சரி, சீட் கம்ஃபர்ட் வந்து பக்கா பக்கா மாஸ் அப்படி இருக்குது. அண்டு வண்டி பார்த்திங்கன்னா வண்டியும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸுங்க. அவ்வளோ தூரம் வந்து வண்டி ஓட்டி வண்டி வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் சூப்பராக கான்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்மூத்னஸ் அப்படியே வண்டியில் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுது. ஆயில் கூல் இன்ஜின் தான், பட் ஹீட் வந்து டிசிபேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பஜாஜ். ஸோ எங்கேயுமே நான் வந்து இந்த ஹீட்டை ஃபீல் பண்ணவே இல்லை, ஈவன் சிட்டியில் கூட நான் ஃபீல் பண்ணதில்லை. டூரிங்க்கு சொல்லவா வேணும், ரோடு காலியாக இருந்தால் போதும், ஜாலியாக போகலாம். அண்டு ஹீட்டிங் எங்கேயுமே ஃபீல் பண்ணலங்க வண்டி நிப்பாட்டும் போது சரி. அண்டு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், யாருன்னா டூரிங் பண்ணுறீங்க அப்படின்றப்போ வண்டியை உடனே ஆஃப் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு டிப்பு தான், லைக் டூரிங் ரிவ்யூவில் அப்படியே சொல்லிடலான்ட்டு தான் நான் வண்டி மெயின்டைன் பண்ணுற வீடியோவில் சொல்லலை. ஸோ எனக்கு கொஞ்சம் அப்படியே ஷெட்யூல் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதில் தான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பட்டு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு என்ன டிப்புனா, வண்டி நிப்பாட்டாதீங்க சட்டனாக, ஏன்னா உடனே வண்டியை நிப்பாட்டினீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் இன்ஜினில். லைக் கொஞ்சம் நேரம் ஹைடலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டியை வந்து நிப்பாட்டுங்க. அண்டு ஸோ இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எல்லாத்தையும் கன்வே பண்ணிட்டேன். அண்டு வண்டி ஒர்த்துங்க டூரிங்க்கு, ஒரு 170,000 கொடுத்து ஒரு வண்டி எடுக்கிறீங்க, லைக் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபே ஐ மீன் செமி ஃபேரிங் வந்துடும், ஓகேங்களா.
ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து விண்ட் ப்ரொடெக்ஷன் நல்லா கொடுக்கும். இதுவும் நல்லா ஓரளவு விண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபர் பண்ணுது. அண்டு ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா, வண்டியில் வந்து இந்த மிரர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மிரரை வந்து நான் ஆல்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். லைக் என்னோட எப்படி சொல்கிறது, எனக்குன்னு ஒரு மெக்கானிக் இருக்கார், எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, டீசெண்டாக ஒரு மெக்கானிக்கை டீல் பண்ணிகிட்ருப்போம், லைக் ரொம்ப க்ளோஸ் அவர். ஸோ அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் லைக் V3-ஓட மிரர்ஸை வாங்கி ஆல்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு ஊருக்கு போகணும், இங்கே சென்னையில் முடியுமான்னு தெரில, பட்டு மேபி கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக அதை ஆல்ட்ரேட் பண்ணுவோம். அண்டு அசார்ட் லைட்டும் போட போகிறேங்க வண்டிக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ வந்து அசார்ட் லைட் போட்டுருவேன் வண்டிக்கு. ஸோ இங்கே தான் வைக்கணும். வச்சுட்டு எல்இடி ஃப்ளாஷரோட, லைக் ஆல்ரெடி எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான், ஸோ ஃப்ளாஷர் வச்சுருவேன். அண்டு லேடிஸ் உட்கார்றதுக்கு வந்து கொஞ்சம் அந்த சாரி கார்டு இல்லை, இருக்குது பட் வந்து கீழே கால் வைக்கிறதுக்கான இடம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் வந்து பின்னாடி வந்து லக்கேஜ் கேரியிங்க்கு வந்து சேடில் ஸ்டே அண்டு கேரியர்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்கான வீடியோஸும் கண்டிப்பாக சேனல் வரும். அண்டு கிராஷ் கார்டு ஒன்று பார்த்து வச்சுருக்கேன், 2V squad. ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ அதையும் வாங்கிடுவோம். கொஞ்சமாக தான் பண்ண முடியும். லைக் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் 2V squad போயிட்டுருக்கு. லைக் நிறைய அப்டேட் பண்ணணும்னு தான் பார்க்குறேன். கொஞ்சம் பண்ணுவோம் சீக்கிரமாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்டட் அப்டேட் கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை, இட்ஸ் யுவர் 2V. ஸோ பை பை 2V squad.